இந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின் மொத்த செலவினத்தில் சுமார் 0.7% மட்டுமே என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையில் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடாக 9,603 கோடி ரூபாயை ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நடப்பாண்டில் 3,500 கோடி ரூபாய் மட்டும்தான் இப்போது நாம் பெற்றிருக்கிறோம். இதன் விளைவாக ஒன்றிய அரசின் உதவி மானியங்கள் 36.59% அளவு நமக்கு குறைந்திருக்கிறது. 21-22 வரை ஒன்றிய அரசனுடைய நேரடி வரியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மட்டும் ₹5.16 லட்சம் கோடி. ₹5.16 லட்சம் கோடி நம்மளுடைய வரிப்பகிர்வா நாம் கொடுத்திருக்கோம். ஆனால் திருப்பி நமக்கு கிடைக்கக்கூடிய வரி நம்முடைய பங்களிப்பு 5.16 லட்சம். ஆனால் வரி பகிர்வாக இந்த காலகட்டத்தில் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு கேட்டிருக்கேன்னா வெறும் 2.08 லட்சம் கோடி மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரி பகிர்வு என்பது ₹9.04 லட்சம் கோடி என்பது பார்ப்பேன் சொன்னால் அவர்களுடைய வரி பங்களிப்பை விட அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வரி பகிர்வானது 4 மடங்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் ஒரு கண்ணிலே வெண்ணையும் இன்னொரு கண்ணிலே சுண்ணாம்பை வைக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய செயல்பாடு என்பதை நான் இந்த மன்றத்திற்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். இந்த நொடி வரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒரு ஒதுக்கீடையும் ஒன்றிய அரசு செய்யவில்லை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கக்கூடிய மாநில அரசு தான் ஒட்டுமொத்தமான அந்த செலவையும் இன்றைக்கு அதற்காக ஏற்றுக்கொண்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பால் தமிழ் நிலத்திலே தோன்றிய பிசிராந்தையார் என்கின்ற புலவர் புறநானூற்றிலே நாட்டு மக்களுக்கான நல்லாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு இலக்கணத்தை வகுத்து தந்திருக்கிறார். காய்நெல் அறுத்து கவளம் குளினே என்று தொடங்கும் அந்த நெடிய பாடலின் உடை அவர் சொல்லுகிற போது அறிவுடை வேந்தன் நெறியறிந்து குளினே கோடி யாத்து நாடுபல நந்தும் என்று தெரிவிக்கிறார். அதனுடைய கருத்து அறிவுடை வேந்தன் ஒருவன் அறநெறியினை அறிந்து தன்னுடைய குடிமக்களிடத்திலே வரி பெறுவானேயானால் அவனது அரசு கோடிக்கணக்கான வருவாயையும் செல்வத்தையும் ஒருங்கே ஈட்டி அவனது அரசும் ஆட்சியும் செழித்தூங்கும் என்பதாகும். விசிராந்தியார் காட்டி சென்ற அந்த அரசின் இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டான இலக்கியமாக தமிழ்நாட்டு அரசினுடைய நிர்வாகத்தை நடத்தி நல்லாட்சி செய்யக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதித்துறையினை செவ்வனே செழுமைப்படுத்தி வழிநடத்திட உலகினுடைய தலைசிறந்த பொருளாதார வல்லுநர்களை அடங்கியிருக்கக்கூடிய ஒரு குழுவினை அமைத்து அரங்கூறும் அவையினரான அவர்களது ஆலோசனைகளை பெற்று இத்துறையினை சிறப்பாக வழிநடத்துவதால் தமிழ்நாடு ஒரு சிறப்பான நிதி நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு மாநிலமாக இங்கே திகழ்கிறது என்பதை நான் பெருமையோடு இந்த அவையிலே எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர் அவர்களே, இந்த துணை மதிப்பீடுகளில் 2,893.15 கோடி ரூபாய்க்கான கூடுதல் நிதி ஒதுக்கம் கோரப்பட்டிருக்கிறது. இது இந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின் மொத்த செலவினத்தில் சுமார் 0.7% மட்டுமே என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இது அரசினுடைய முறையான நிதி மேலாண்மையை பிரதிபலிப்பதாகவும் அதற்கு எடுத்துக்காட்டாகவும் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஐயன் வள்ளுவர் குறிப்பிட்டதைப் போல இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கின்ற ஒய்யாமொழி புலவருடைய வாக்கு கிணங்க அரசினுடைய வருவாயை பெருக்கிடுவதற்கும் அதை ஈட்டுவதற்கும் உரிய பல்வேறு நடவடிக்கைகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று 108வது விதியிலே அவர் அறிவித்திருக்கக்கூடிய மகத்தான திட்டம் வணிக வரி துறையிலே பழைய நிலுவைகளை தீர்வு காண்பதற்கான சமாதான திட்டம் இன்றைக்கு பத்திரிகைகளை பார்ப்பேன் என்று சொன்னால் ஏடுகளாக இருந்தாலும் நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய வணிகப் பெருமக்களாக இருந்தாலும் பெருமளவிலே அனைவரும் வரவேற்று பாராட்டியிருக்கக்கூடிய அந்த சமாதான திட்டம் மிக ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக நான் இந்த அவையிலே குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல் வருவாயை பெருக்கக்கூடிய நோக்கிலே கனிமங்களுக்கான அரசு உரிமை கட்டணங்களை அதிகரித்தல், மோட்டார் வாகன வரிகள் மற்றும் அதற்கான அபராதங்களை அதிகரித்தல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு பயன்பாடு மற்றும் கணினிமயமாக்கல் என் டு என் கம்ப்யூட்டரைசேஷன் மூலம் வரி நடைமுறைகளிலே புதிய தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்குவதன் மூலமாக வரி வருவாயினை அதிகரித்தல், சரக்கு மற்றும் சேவை வரியை வசூலித்தல், மதுபான விற்பனை, பத்திரப்பதிவு மற்றும் சுரங்கத் தொழில் ஆகியவற்றில் தரவுகளை பயன்படுத்துவதன் வாயிலாக வரி வசூல் திறனை மேம்படுத்துவதன் மூலமாக நம்முடைய அரசினுடைய வருவாயினை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை நிதித்துறை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது.
இத்தகைய தொடர் நடவடிக்கைகளின் மூலமாக முயற்சிகளின் விளைவாக இந்த நிதியாண்டில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் முறையே 10.6% மற்றும் 13.78% ஆண்டுக்காண்டு அந்த வளர்ச்சியை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த மாமன்றத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். 30/6/2022 முதல் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு முறை முடிவுற்றதன் விளைவாக தமிழ்நாடு அரசிற்கு பெருமளவிற்கான வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையில் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடாக 9,603 கோடி ரூபாயை ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நடப்பாண்டில் 3,500 கோடி ரூபாய் மட்டும்தான் இப்போது நாம் பெற்றிருக்கிறோம். இதன் விளைவாக ஒன்றிய அரசின் உதவி மானியங்கள் 36.59% அளவு நமக்கு குறைந்திருக்கிறது. சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடாக மேலும் 1,000 கோடி ரூபாய் பெறப்படும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் 2022-23 நிதியாண்டின் தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளை அளித்த பிறகு இறுதி தொகைக்கான தீர்வு எய்தப்பட்டு விடும் என்று நாங்கள் நம்புகிறோம். இழப்பீட்டுத் தொகையை ஒன்றிய அரசிடமிருந்து விரைவாக கோருவதற்கு ஏதுவாக அந்த முதல் காலாண்டிற்குள் வருவாய்களுக்கென தனியாகவே ஒரு தணிக்கையினை ஏற்படுத்தி அந்த ஒரு நடைமுறையினுடைய அடிப்படையில் எளிதாக்கி தர வேண்டும் என்று மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களை நான் புதுதில்லியில் சந்தித்த போது நேரடியாக அவரிடத்திலே நான் கோரிக்கையினை வைத்திருக்கிறேன். செலவினங்களை பொறுத்தமட்டில் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் ஒருபுறம் இருக்கிற போது அதற்கு தொடர்பட்டிருக்கக்கூடிய செலவினங்களை குறைப்பதற்கும் உரிய நேரத்திலே அந்த நிதியை நம்முடைய அரசிலிருந்து விடுவிப்பதை உறுதி செய்வதன் வாயிலாக அந்த செயலினங்களிலே இருக்கக்கூடிய செயல்திறனை நாம் கொண்டு வருவதற்கும் இந்த அரசு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பல திட்டங்களுக்கு கருவூலத்திலிருந்தே நேரடியாக பயனாளிகளுக்கு நிதியை விடுவிக்கும் வழிமுறையை இந்த அரசு புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு பொது நிதி கண்காணிப்பு அமைப்பினையும் இந்த அரசு சிறப்பாக செயலாற்றி வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, 100 ஆண்டு கண்ட இந்த சட்டமன்றத்தை பொறுத்தமட்டில் இந்த நிதியாண்டு பொன்னெழுத்துக்களாலே பொறிக்க வேண்டிய ஒரு நிதியாண்டு என்று நான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டுக்கே முன்னுதாரணமாக வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் போன்ற முத்தான திட்டங்கள் இந்த அரசு இந்த நிதியாண்டு முதல் நிறைவேற்றி வருகிறது என்பதை நான் பெருமையோடு இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நாட்டினுடைய பிற மாநிலங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் பின்பற்றி தர வரக்கூடிய அளவிற்கு மிகச்செம்மையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டங்களை வடித்தெடுத்து நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். காலையிலே நம்முடைய மாண்புமிகு அவை முன்னவர்கள் பேசுகிற போது பசிப்பினை போக்கக்கூடிய மருத்துவனை பற்றி அவர் குறிப்பிட்டார்கள். புறநானூற்று பாடலிலே வருகிறது, பசிப்பினி மருத்துவன் இல்லம் அனித்தோ செய்தோ கூறுமீன் எமக்கே என்று ஒரு புலவர் கேட்கிறார். பசிப்பினியை நீக்கக்கூடிய அந்த மருத்துவனுடைய வீடு பக்கத்தில் தான் இருக்கிறதா அல்லது தூரத்தில் தான் இருக்கிறதா என்று ஒரு புலவன் கேட்கிறார் என்று சொன்னால், சங்ககாலத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த குறுநில மன்னர் ஒருவர் ஏழை எளியோருடைய பசியினை போக்கியதால் அந்த பசியினை போக்கிய மருத்துவராக பார்க்கிறார். அந்த பசிப்பினி போக்கிய மரபினுடைய தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தை வழிநடத்தி இருக்கக்கூடிய தலைவர்கள் பலரும் காலந்தோறும் வறுமையினை அகற்றிடவும் மாணவர்களுடைய கல்வி நலனை பாதுகாத்திடவும் பல முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் திராவிட பிதாமகர் சர் பிட்டி தியாகராயர், பெருந்தலைவர் காமராசர், மக்கள் தலகம் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர் என பசிப்பினி போக்கிய மகத்தான தலைவர்களின் வரிசையில் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இணைந்திருக்கிறார் என்பதை வரலாறு என்றென்றும் நமக்கு தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்கின்ற சமுதாய பாதையை நல்லெண்ணத்தோடு நாடே வியந்து பார்க்கும் வகையில் மகளிர் நலன் கருதி புதுமையான பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர்கள் பெயரால் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வடிவமைத்து நடைமுறைப்படுத்தி வருவதை நாட்டு மக்கள் மனமுவந்து இன்றைக்கு வரவேற்றிருக்கிறார்கள். வாழ்க்கையின் எத்தனையோ இடர்பாடுகளை சந்தித்தாலும் தன்னுடைய குழந்தையினுடைய நலன் கருதி தன்னை உருக்கி தன்னுடைய பிள்ளைகளின் கல்வி உடல்நலன் காப்பதுதான் ஒரு தாய்மையினுடைய அடையாளம். அதேபோன்று ஒன்றிய அரசினுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மை உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியில் காணப்படும் மந்தநிலை எனும் அனைத்து சோதனையும் எதிர்கொண்ட போதிலும் தமிழ் மக்களுடைய நலன் காத்திடும் தாயுமானவராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசை சிறப்பாக வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பேசுகிற போது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு
இந்த ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டேன். அது ஏதோ போகிற போக்கில் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதற்கு உரிய தரவுகளையும் இந்த மாமன்றத்திலே நான் எடுத்து வைப்பது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். நேரடி வரி வருவாயில் பொறுத்தமட்டில் ஒன்றிய அரசினுடைய நேரடி வரி விதிப்பில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு என்பது தொடர்ந்து நாம் முன்னிலையில் இருக்கிறோம். இந்த வரி வருவாயில் நம்முடைய பங்களிப்பு முன்னிலையில் இருக்கிறது. ஆனால் அந்த பங்களிப்புக்கு நிகரான வரி பகிர்வினை நாம் பெற்றிருக்கிறோமா? டைரக்ட் டாக்ஸஸில் நம்முடைய கான்ட்ரிபியூஷன், நம் கொடுக்கக்கூடிய பங்களிப்பை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு இணையாக இருக்கிற டெவல்யூஷனிலே நமக்கு இருக்கக்கூடிய வரி பகிர்வு நமக்கு வந்திருக்கிறதா என்று பார்த்தால் தமிழ்நாடு அதை பெறவில்லை. உதாரணத்திற்கு ஒன்றிய அரசிற்கு நம்ம வரி வருவாயாக தமிழ்நாடு செலுத்தக்கூடிய ஒரு ரூபாய்க்கு நம்ம அவங்க கொடுக்குறோம்னு சொன்னால் அதுக்கு ஈடாக நமக்கு 29 பைசா மட்டுமே திரும்ப கிடைக்கிறது. மாறாக பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்து என்று சொன்னால் அந்த மாநிலம் செலுத்தக்கூடிய 1 ரூபாய் அந்த வரி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வரிக்கு திரும்ப அவர்களுக்கு ஈடாக கிடைப்பதை பார்த்து கேட்டால் 2.73 ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கிறது. நமக்கு திருப்பி கிடைக்கிறது வெறும் 29 பைசா, அவர்களுக்கு கிடைப்பது 2.73 ரூபாய் கிடைக்கிறது. நிதியாண்டு 2014-15 முதல் 2021-22 வரை ஒன்றிய அரசினுடைய நேரடி வரியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மட்டும் ₹5.16 லட்சம் கோடி ₹5.16 லட்சம் கோடி நம்மளுடைய வரி பகிர்வாக நாம் கொடுத்துருக்கோம். ஆனால் திருப்பி நமக்கு கிடைக்கக்கூடிய வரி நம்முடைய பங்களிப்பு 5.16 லட்சம். ஆனால் வரி பகிர்வாக இந்த காலகட்டத்தில் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு கேட்டிருக்கேன்னா வெறும் 2.08 லட்சம் கோடி மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே இது பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நிலைமைகள் வேறாக இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் 2.24 லட்சம் கோடி மட்டுமே அவருடைய பங்களிப்பு. நம்ம பங்களிப்பு 5.16, நமக்கு கிடைச்சது 2.08 லட்சம் கோடி. அவங்க 2.24 லட்சம் கோடி தான் அவங்களுடைய பங்களிப்பாக இருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரி பகிர்வு என்பது ₹9.04 லட்சம் கோடி என்பது பார்ப்பேன் சொன்னால் அவர்களுடைய வரி பங்களிப்பை விட அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வரி பகிர்வானது 4 மடங்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் ஒரு கண்ணிலே வெண்ணையும் இன்னொரு கண்ணிலே சுண்ணாம்பையும் வைக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய செயல்பாடு என்பதை நான் இந்த மன்றத்திற்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். அது மட்டும் கிடையாது, நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன் இந்த கணக்கீடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்ட பார்த்தால் சொல்ல சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் மத்திய நிதிக்குழு ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு தொடர்ச்சியாக நாம் பெருமளவிலே இன்றைக்கு நிதி இழப்பை சந்தித்து வருகிறோம். 15 வருடங்களாக தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பிற்கு நிகரான இருக்கக்கூடிய அந்த நிதி ஒதுக்கீடு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா 12வது நிதிக்குழுல 12th Finance Commission 5.05% இருந்த நிதி ஒதுக்கீடு 15th Finance Commission 15வது நிதிக்குழுக்கு வருகிற போது 4.79% அது குறைந்து வருகிறது. போன 12th Commission இருக்கிறத விட 15th Commission வருகிற போது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி ஒதுக்கீடு என்பது குறைந்து கொண்டே வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்ப்பேன் என்று சொன்னால் இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் 6.124% இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சதவீதம் நம்முடைய மக்கள் தொகைக்கு இணையாகவோ நேராகவோ இல்லை. ஆனால் அதை விட குறைவாக 4.79% நிதி ஒதுக்கீடு நமக்கு வந்திருக்கிறது. இது எந்த வகையிலே நியாயம் என்ற கேள்வியை தான் இந்த மாமன்றத்திலே நான் உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த டிவைடு, இது வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த வேறுபாட்டுக்கு காரணம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். இது வட மாநிலங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு காரணம் நமக்கு இருக்கக்கூடிய சென்சஸ். நீங்கள் 71ஆம் ஆண்டு நாம் எடுத்துக்கக்கூடிய சென்சஸ் அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருக்கிற போது கொண்டு வந்ததற்கு பிறகு ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு ஒரு சமச்சீர் நிலைமை உருவாக்குற வரை அது நடைமுறையில் இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். தென் மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட்டிருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் நாம் இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மிகப்பெரிய அளவிலே தென் மாநிலங்கள் அதை நிறைவேற்றியது, குறிப்பாக தமிழ்நாடு ஒரு ப்ரகிரசிவாக அதை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். 72 குடும்ப கட்டுப்பாட்டு முறையை ஏற்றுக்கொண்டதற்கு காரணமாக இன்றைக்கு நாம் பழிவாங்கப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. இதற்கு பின்னாலே வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் வருகிற போது கூட இந்த சமச்சீர் தன்மையை தொடர்ச்சியாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பிலே அவர்கள் எடுக்கிற போது இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நிதி ஒதுக்கீட்டிலே நமக்கு இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்வேன்.
அதே போல பேரிடர் நிவாரண நிதி எடுத்துக்கொண்டால் கூட தமிழ்நாடு கிட்டத்தட்ட 64.65% மட்டும்தான் மத்திய அரசில் ஒன்றிய அரசிலிருந்து நான் பெற முடிகிறது. மாறாக 14வது நிதிக்குழு காலத்தை விட 15வது நிதிக்குழு காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு ஒப்பீட்டுக்காக நான் சொல்லுகிறேன், உத்தரப்பிரதேசம் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 64.65% நாம் பெறுகிறோம். ஆனால் உத்தரப்பிரதேசம் இந்த காலகட்டத்தில் 15வது நிதிக்குழு காலகட்டத்தில் எவ்வளவு கிடைத்திருக்கு என்று பார்த்தால் 214.39%, பீகார் 231.23% பெற்றது. நாம் பெற்றிருக்கக்கூடிய சதவீதம் எங்கே இருக்கிறது? உத்தரப்பிரதேசமும் பீகார் பெற்றிருக்கக்கூடிய சதவீதம் எங்கே இருக்கிறது? தென் மாநிலங்களுடைய நிலை என்ன, வட மாநிலங்களுடைய நிலை என்ன, இதற்கெல்லாம் யார் காரணம் என்று நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால், இது இந்த இதனுடைய விரல் ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கித்தான் நீள்கிறது என்பதை நான் இந்த மன்றத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இதற்கு பிறகு பெரிய இன்னொரு பெரிய கொடுமை என்ன என்று கேட்டால், இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டில் 2017 ஜூலை 1ஆம் தேதி ஜிஎஸ்டியை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னோம், மிகப்பெரிய விஷயம் நம்மளுடைய நிதி சுயாட்சி, மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி சுயாட்சி, ஃபிஸ்கல் அட்டானமி, அதை இழக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும். மாநில அரசாங்கத்துக்குரிய அதிகார வரம்புகளுக்கு இருக்கக்கூடியது, எந்த பொருளின் மீது வரி விதிக்கலாம், அது எந்த அளவிலே அந்த வரி விகிதங்கள் அமையலாம், அந்த வரியை எப்படி பெறுவதற்கான நடைமுறைகள் என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய மாநில அரசினுடைய அதிகாரங்கள், அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்பாலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளை ஜிஎஸ்டிக்கு அப்புறம் நம்ம இழந்திருக்கிறோம். சரி, இழந்துட்டோம் என்று சொன்ன உடனே மாநிலங்களுக்கான வருவாய் பாதுகாக்கப்பட்ட அளவிலே இருக்கும் என்கின்ற உத்தரவாதம் ஒன்றிய அரசாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார்கள், ஜூலை 2017 2021 வரை இந்த 5 ஆண்டுக்கான இந்த ஜிஎஸ்டியின் மூலமாக வரக்கூடிய வருவாய் இழப்புகளுக்கு நாங்கள் உங்களுக்கு இழப்பீடுகள் அளிக்கப்படும் என்று சொன்னோம். 5 வருஷம் கொடுத்தாங்க. ஆனால் 5 வருடங்கள் அந்த இழப்பீடு பெற்றதற்கு பிறகும் உரிய வளர்ச்சியை மாநிலங்கள் பெற்றிருக்கிறதா என்று சொன்னால், மாநிலங்கள் அந்த வருவாயை நம்மளுடைய வளர்ச்சியை பெறவில்லை. உண்மையிலே சொல்ல போனோம் என்றால் 2023-24 நமக்கென்று இருக்கக்கூடிய இந்த பாதுகாக்கப்பட்ட வருவாயிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வருவாய் இழப்பு என்பது 20,000 கோடி ரூபாயாக இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களிடத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஜிஎஸ்டினால். அது மாத்திரமல்ல, இந்த இழப்பீட்டு 2022 முடிந்துவிட்டது. நான் சொன்னிருக்கக்கூடிய காரணங்களை எல்லாம் ஒன்றிய அரசுக்கு எடுத்து சொல்லி இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு நீங்கள் இதை இழப்பீட்டினை நீங்கள் நீட்டித்தருந்து தர வேண்டும் என்று நாம் கேட்கின்ற போது, ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய கடுமையான நிதி சூழலை எடுத்து சொன்னதற்கு பிறகும் அதை இழப்பீட்டு காலத்தை நீட்டித்து தரவில்லை என்பதையும் நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஒன்றிய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள், ஜல்ஜீவன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதே போல் வீடு கட்டக்கூடிய திட்டம், பிரதம மந்திரி வீடு கட்டக்கூடிய திட்டம், நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய திட்டம், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய திட்டம், ஒரு காரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நகர்ப்புறத்தில் கட்டக்கூடிய பிரதம மந்திரியுடைய வீடு கட்டக்கூடிய திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்றிய அரசாங்கம் கொடுப்பது ஒரு வீட்டுக்கு 1.5 லட்சம் தான், 1.5 லட்சம் தான் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கறது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் குறைந்தபட்சம் அதற்கு ஒவ்வொரு பயனாளிக்கும் 7 லட்சம் ரூபாய் இன்றைக்கு அதற்கு கொடுக்குது. அவங்க கொடுக்கறது பேரு பெத்த பேர் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், ஆனால் அந்த திட்டத்தில் அவர்கள் கொடுப்பது 1.5 லட்சம், தமிழ்நாடு கொடுக்கறது அரசு கொடுப்பது 7 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்குறோம், ஆனால் பேரு பிரதம மந்திரி திட்டம். அதே போல் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம், இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2020 நவம்பர் 21ஆம் தேதி வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. நிதியமைச்சர் அவர்கள் வரவு செலவு திட்டத்திலே வந்து 2021-22 நாங்கள் இதுக்கு நிதி ஒதுக்குன்னு சொல்கிறாங்க. நான் இந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒரு ஒதுக்கீடையும் ஒன்றிய அரசு செய்யவில்லை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கக்கூடிய மாநில அரசு தான் ஒட்டுமொத்தமான அந்த செலவையும் இன்றைக்கு அதற்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போல் கிராமத்தில் இருக்கிறது மாத்திரைக்கும் தெரியும், கிராமத்தில் எப்படி வந்துட்டுருக்கு வீடு கட்டுறதுக்கு, ஒரு பயனாளிக்கு அவங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, மாநில அரசு நம்முடைய பங்களிப்பு அவங்க கொடுக்குறத பார்த்து ஒரு 72,000 கொடுக்குறாங்க, நம்முடைய மாநில அரசு 120,000 நம்ம கூடுதல் கூரைக்கான செலவையும் சேர்த்து கொடுக்குறோம். ஆக மொத்தம் இதை பார்த்தீங்கன்னா, அந்த திட்டத்தின் கீழே பயனாளிகளுக்கு வழங்கப்படும் மொத்த தொகையில் 70% ஒரு வீட்டிற்கான 1.68 லட்சத்தை யார் வழங்குகிறாள்னு கேட்டால் தமிழ்நாடு அரசு தான் வழங்குகிறது. மீண்டும் சொல்கிறேன், இந்த திட்டத்திற்கு அதிகமான நிதி ஒதுக்கீட்டை வழங்குவது தமிழ்நாடு அரசு. அவங்க 72,000 கொடுக்குறாங்க, நம்ம 1,68,000 கொடுக்குறோம். ஆனால் திட்டத்தின் பேர் பிரதம மந்திரி
கிராமப்புற வீடு கட்டக்கூடிய திட்டம். இதே மாதிரி தான் ஜல்ஜீவன் திட்டத்தில் வந்து 50-50%. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்சார செலவு மற்ற செலவுகள் எல்லாம் அதில் நீங்கள் எடுத்துக்கொண்ட நடைமுறை செலவு பராமரிப்பு செலவு எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 45% குறைவாக தான் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு இருக்குது. மீதி இருக்கிறதெல்லாம் மாநில அரசு கொடுக்குது. இதுபோல் வரிசையாக நான் சொல்ல முடியும். காலத்தினுடைய அருமையை கருதி நான் தவிர்க்கிறேன். ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாநில அரசினுடைய நிதி ஆதாரங்களை ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக வஞ்சித்துக் கொண்டு வருகிறது. ரயில்வே திட்டங்களை எடுத்துக்கொண்டு கேட்டால் நம்முடைய ரயில்வே திட்டங்களுக்கு இதுவரை நிதி குறைவாகத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2023-24 வரவு செலவு திட்டத்தில் மாநிலத்திற்கான ஒதுக்கீடு ஒன்றிய அளவில் வெறும் 2.5% மட்டும்தான். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அரசினுடைய மொத்த ஒதுக்கீடு 18,000 கோடி. இது 2023 உத்தரப்பிரதேசத்தில் ஒதுக்கீடு இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு வருஷம் ஒதுக்கீடான 17,500 கோடியை விட கொஞ்சம் கூட. நமக்கு 5 வருஷத்தில் வந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய 1 வருஷத்தை விட கொஞ்சம் கூட. இவ்வளவு தான் இருக்கிறது. இது நான் எதற்கு இவ்வளவு விவராக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒன்றிய அரசு நிதி பகிர்விலே நிதி பங்கீட்டிலே எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்பதைத்தான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பசு உங்களுக்கு பால் எங்களுக்கு. பசு மாநில அரசு, பசுவை வைப்பது பசுவை பராமரிப்பது பசுவை எல்லாம் பார்ப்பதெல்லாம் மாநில அரசு, ஆனால் பால் வாங்கிக் கொள்வது ஒன்றிய அரசு. ஆவி உமக்கு அமுதுபடி எமக்கு, நைவேத்தியம் பண்ணி இந்தாங்கன்னு காமிக்கக்கூடிய ஆவி மாநில அரசு, ஆனால் அதில் இருக்கக்கூடிய அமுதுபடி ஒன்றிய அரசு. ஆக இந்த காரணம் தான் நடக்கிறது ஒழிய இது தொடர்ச்சியாக நமக்கு கொடுக்கக்கூடிய வஞ்சனை செய்வாரடி கிளியே என்று பாரதியார் பாடிய இந்த பாடல்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறதுன்னு சொன்னால், இன்றைக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மகளிர் மற்றும் குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து வருகக்கூடிய சரித்திர நாயராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த துணை மதிப்பீடுகளை நான் இந்த மாமன்றத்தில் கொடுப்பதற்கு வாய்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு நான் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துணை மானிய கோரிக்கைகளின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் மொத்தம் 44 மானியங்கள் மீது 160 வெட்டு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவற்றையெல்லாம் நான் கவனமோடு பரிசீலித்திருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை கணக்கில் கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியினை தேவையான நிதியினை ஒதுக்கி அவற்றை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை வகுத்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை சீரிய முறையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. எனவே 2023-24 முதல் துணை மானியக்குறிப்பின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய வெற்றுத் தீர்மானங்கள் மீது அவற்றை நீங்கள் விளக்கி கொண்டு இந்த வெற்றுத் தீர்மானங்களை நீங்கள் விளக்கி கொண்டு இந்த துணை மானிய கோரிக்கைக்கான தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கி சீர்மிகுது வழிகாட்டுதல் வழங்கியிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும், இந்த துணை மானிய கோரிக்கைகளை தயாரிப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள், நிதித்துறையின் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.